அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் வந்து இந்த 1964 ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் அப்படி வந்த தாயந்திரிபிய மக்கள் நாங்கள் கூக்கல் விவசாயத்திட்டத்தில் குடியமர்த்தப்பட்டவர்கள், நாங்கள் வந்து அந்த மாதிரி இது இல்லை, எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால தான் இந்த போராட்டங்கள்லாம், அதை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லி மதுரை கோர்ட்டில் வந்து நானும் ஒரு 12 நிமிஷம் அந்த கோர்ட்டில் வந்து நம்ம ஊருக்காக உண்மையை எடுத்து சொல்லி தாயந்திரும்பிய மக்கள் அந்த சான்றோட அங்கே அந்த நீதிபதிகிட்ட ஒப்படைச்சதின் காரணமாக அவங்க பார்த்துட்டு உண்மையான விவசாய குடிமக்கள் இவர்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தாக்க இந்த ஊரில் எந்த பிரச்சனைலாம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஒன்று போட்டு முருகேசன் நீதிபதி அவர் தான் வந்து இந்த சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கினார். இப்படியாப்பட்ட ஊரில் வந்து இந்த மக்கள் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு திருப்பி ஸ்லைன் கொடுக்கணும், பூம்பாறை வழியாக கரண்ட் கொடுக்கணும், குடி தண்ணி பண்ணி கொடுக்கணும், ரோடு சாலை பண்ணி கொடுக்கணும், மருத்துவ இது பண்ணி கொடுக்கணும், உயர்நிலை பள்ளி அமைக்கணும் அப்படின்னு பல இதுகள் வந்து அந்த திட்டத்தில் இது பண்ணது. அதில் இந்த ரோடுகள் இந்தளவு அமைச்சு கொடுத்துருந்த போதிலும் இந்த மருத்துவ இன்றைக்கி தேவை வந்து அவசியம் வந்து ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை சிறப்பாக நம்ம குண்டுப்பட்டி பகுதியில் பொதுவாக இருக்கணும், ஒரு ஹைஸ்கூல் ஒரு +2 வருது எங்களுக்கு பிள்ளையில படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பள்ளியை அமைச்சு கொடுத்தா பரவாயில்ல. இப்படி எங்களுடைய வாழ்க்கை இருந்து இன்றைக்கி மக்கள் 10,000 ஜனம் இருந்த போதிலும் வந்து அவசியம் வந்து மருத்துவ இது அரசு மருத்துவ இது வேணும். ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து செய்கிறோம் அப்படிங்கிறாங்க, அது வந்து இன்ன வரைக்கும் யார் எம்பி எம்எல்ஏ வந்தாலும் யார் வந்தாலும் ரைட்டு அந்த நாங்கள் கொடுக்குற மனுவை ஏற்றுக்கிறாங்க போயிட்டு உடனே செய்கிறோம்னு இருக்குது. சின்ன இதுகள் இருக்குது, அது என்ன அப்படின்னா மாத்திரையில் கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மற்ற இதுகளுக்கு வந்து நம்ம கொடைக்கானலில் அப்படி இருக்குது. 40 கிலோமீட்டர் போகணும், இப்படி சுற்றி பஸ் போடுற ரோடு வந்து 40 கிலோமீட்டர். பஸ் வந்து இப்போ இந்த ரோடு வேலை செய்கிறனால இல்லை, நேரத்துக்கு தான் வரும். எப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து போவோம், அப்புறம் 11 மணிக்கு அங்கேருந்து வரும், திரும்ப அதே பஸ் வந்து 12 மணிக்கு இங்கேருந்து போயிடும், அப்புறம் 3 மணிக்கு இங்கே வரும், 4:30 திரும்பி போயிடும். அதனால ஒரு 3 நேரம் மட்டும்தான் அந்த பஸ் வசதி இருக்குது, பஸ் வசதி ரொம்ப குறைவு. எங்கள் இந்த பூம்பார் ரோடு வந்து போராடி பெற்ற இந்த பூம்பார ரோடு, இந்த ரோடு வழியாக 8 கிலோமீட்டரில் இங்கே வந்துடும், குண்டுப்பட்டிக்கு வந்துடும். 8 கிலோமீட்டர் வந்து பூம்பாறையிலேருந்து வர்றதுக்கு 8 கிலோமீட்டர், கொடைக்கானல் வந்தால் 28 கிலோமீட்டர். இந்த இதில் வந்து எங்களுக்கு இந்த குண்டுப்பட்டிக்கு ஒரு சிறப்பான ஒரு பஸ்ஸு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா கூட அது ரொம்ப அதை விட சிறப்பாக இருக்கும். பல போராட்டங்கள் இன்றைக்கும் மனு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிருக்கோம், இதை வந்து யாரும் வந்து செய்கிற முட்டு போகிறாங்க அவ்வளோதான் கண்டுக்கிற வாய்ப்புள்ள. அந்த காலகட்டத்திலே வந்து நாங்கள் புத்தக பைகள் அது இதெல்லாம் கொண்டு போய் சென்னை வெளியில் வத்தலை கொண்டு மாதிரி இப்படிலாம் படிக்க வச்சு இன்றைக்கி வெளியில் போய் இருந்து பாட்டு இன்றைக்கி குண்டுப்பட்டி பகுதியில் பெரும்பாலும் நல்ல டிகிரி முடித்த எங்கள் பிள்ளைய தான் இன்றைக்கி வந்து விவசாயத்தை எடுத்து செய்யுது. ஏன்னா அங்கே போய் அடுத்தவங்களுக்கு அடிமை நம்ம இருந்து அங்கே நம்ம பண்ணிக்கு இருந்து போகிறத விட நம்ம நிலத்தில் நம்ம உழைச்சி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் குண்டுப்பட்டியில் வந்து 100 பேர் இருந்தாக்க இன்றைக்கி 60% நல்லா பட்டய படிப்பு படித்தவங்க தான் வந்து விவசாயத்தை எடுத்து பண்ணி நல்லா பண்ணிக்கிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த இதில் இப்படி வந்து இருந்த போதிலும் இன்றைக்கி நம்ம பிள்ளைய வந்து இன்றைக்கி லெவலில் இருக்குன்னு பீன்ஸ் போடுறோம், கேரட் போடுறோம், பட்டாணி, கோசு, பூடு இந்த மாதிரி இதுகள் விவசாயம் பார்க்கணும். இது விவசாயம் பூமி இது.